தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன். அப்பா தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம். மூவர் இறைவா உம்மை போற்றுகிறோம். அம்மா மரியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மீட்க உமது மீட்பு திட்டத்தை தொடங்கி நடத்தி முடித்தீரே நன்றி. அந்த மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள நம்பிக்கை மனமாற்றத்தை ஒரே வழியாக வைத்துள்ளீரே. அதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தருளும். அப்பா உம் திருமகன் இயேசுவை எம் மீட்பின் விலையாக அனுப்பினீர் என்பதை நம்ப வரம் தாரும். அவரின் பாடுகள் மரணம் உயிர்ப்பு வழிதான் எங்களுக்கு மீட்பு என உண்மையை உலகம் ஏற்க வரம் தாரும். அப்பா அன்பான இயேசுவே, எங்களுக்காகவே வந்தவரே, தந்தையின் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தியவரே நன்றி. இயேசுவே, இன்றைய நற்செய்தியான யோவான் 6:22-29 உம்மை தேடி அலைந்த மக்களைப் போல நாங்களும் உம்மை தேட உதவும் சாமி. ஆனால் அதிசயம் அற்புதத்திற்காக அல்லாமல் உம்மை காண வேண்டும், உம்மோடு உறவாட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தேட உதவும் சாமி. அழிந்து போகாத உணவை தாரும் சாமி. எங்கள் அன்றாட உணவை தாரும் இயேசுவே. அழிந்து போக உணவிற்காக அல்லும் பகலும் திட்டமிட்டு உழைக்கும் எங்கள் வாழ்வை மாற்றும் சாமி. எங்களின் அன்றாட அலுவலிலும் அழியாத உணவாக்கி உம்மை தேடும் மனம் தாரும். அன்றாடம் உம்மீதான நம்பிக்கையில் வளர வழிகாட்டும். எங்கள் அன்றாட சொல் செயல் அனைத்தும் உம்மை நம்புவதற்கு ஏற்ற வெளிப்படை சாட்சிய செயல்களாக இருக்க உதவும் இயேசுவே. எங்கள் நம்பிக்கையை அதிகப்படுத்தும். இறை வார்த்தையையே எங்கள் அன்றாட உணவாக பயன்படுத்தவும். தூய ஆவியாரின் அபிஷேகமே எங்கள் ஆவிக்குரிய உணவாகவும் தேட அதை 3 வேளையும் அனுபவிக்க உதவும் இயேசுவே. தூய ஆவியானவரே, எங்களின் அபிஷேகமே இறங்கி வாரும். அழியா உணவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வழிநடத்தும். இறை வார்த்தையில் வேரூன்றவும் தினமும் எப்போதும் நாங்கள் அபிஷேகத்திலே நிலைக்கவும் உதவும். அம்மா மரியே, தந்தையின் திருவுளத்தை அப்படியே ஏற்று செயல்படுத்தியவரே, நாங்களும் இறைவார்த்தையை ஏற்று அதை மனதில் இருத்தி சிந்திக்கும் மனப்பக்குவத்திற்காக ஜெபியும். அம்மா அரும் அடையாளங்கள் அதிசயங்களுக்காய் இங்கும் அங்கும் அலையாமல் இயேசுவோடு நெருக்கமாய் வாழும் நிலையை காண எங்களுக்காக பரிந்து பேசும். அம்மா தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயராலே ஆமேன்.